கடைசி அஞ்சு நாள் இந்த அஞ்சு டிப் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இல்ல இல்ல எம்எம்சிலேயே நீங்க சீட் எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது நம்பர் ஒவ்வொரு நாளும் ஒரு மார்க் டெஸ்ட் அஞ்சு நாளைக்கு அஞ்சு மார்க் டெஸ்ட் கண்டிப்பா நீங்க எழுதி இருக்கணும் எழுதி முடிச்சோடனே அண்ணன் அந்தந்த மார்க் அனலைஸ் பண்ணி அதுல வந்து என்னென்ன கொஸ்டின் உங்களுக்கு தெரியலையோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நான் சொல்றேன் அந்த தான் இந்த வருஷம் நீட் எக்ஸாம்ல உங்களுக்கு வரப்போகுது மார்க் டெஸ்ட் எப்படி எழுதணும் ஏன் எழுதணும் எவ்வளவு டைம் கொடுத்து எழுதணும் எல்லாத்தையும் டீடைலா இம்பார்டன்ஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் பார்க்கலனா முத அதை பார்த்திருங்க அப்படி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க நீங்க மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நம்மளோட அச்சீவ்னி டாப்லே நாங்களே ஃப்ரீயா மார்க் டெஸ்ட் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டை கூட நீங்க எழுதி பார்க்கலாம் இதுல ஃபுல் ஆன்சர்க்கி அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஆப்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணி மார்க் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப ரொம்பவே முக்கியமான விஷயம் பப்ளிங் மிஸ்டேக் வராம எழுதணும்

Point நம்பர் 2 एलिमिनेशन இது ஒரு educated கெஸ் this is where the smart work beats the hard work which i like personally உங்களால் ஒரு क्वेश्चनல ரெண்டு ஆப்ஷனை eliminate பண்ண முடிஞ்சிருச்சு அப்படினா மிச்ச இருக்க ரெண்டு ஏதோ ஒன்னு தான் answer. So, அப்ப 50% chance of getting right answer. த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எலிமினேஷன் மெத்தட் மூலியமா நீங்க இன்னொரு ஹண்ட்ரட் பிளஸ் மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சீட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும் அதுவே நீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் மத்தட மட்டும் கரெக்டா நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி மாதிரியான காலேஜ்ல கூட உங்களால சீட்டு வந்து எடுக்க முடியும் பாயிண்ட் நம்பர் த்ரீ ஷார்ட் டம் மெமரி ஷார்ட் டேம் மெமரியை யூஸ் பண்ண கத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னவே எடுத்துக்கோங்களேன் இக்காலஜி அப்படிங்கிற யூனிட் உங்க எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் பயாலஜியில இது ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி எக்ஸாம் முன்னாடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு மறந்துடும் நான் என்ன இந்த லாஸ்ட் செவன் டேஸ்ல தான் இந்த யூனிட்டை எடுத்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் இந்த எக்காலஜி யூனிட்டை நான் எக்ஸாம் போற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் எக்ஸாம் போய் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் அந்த டாபிக் எனக்கு ஞாபகத்துல இருந்தா போதும் ஞாபகத்துல இருந்துச்சு எல்லா கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணேன் அவ்வளவுதான் மறந்துட்டேன் இந்த மாதிரி நீங்களும் ஷார்ட் டேர்ம் மெமரிய கடைசி நிமிஷத்துல யூஸ் பண்ண கத்துக்கணும் இந்த மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் பாய்ண்ட்ஸ் டு பாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர் டி புக்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இத நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அப்படியே படிச்சிட்டே போனீங்கன்னா உங்க ஷார்ட் டைம் மெமரியில இருக்கும் அப்படியே எக்ஸாம்ல வந்து எழுதிட்டு வந்துடலாம் பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீஷன் இஸ் மித் எவ்ளோ பெரிய டாப்பரா இருந்தனும் அவனும் எதாவது படிக்காம தான் வச்சிருப்பான் நானும் இதெல்லாம் படிக்காம வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க கடைசி நிமிஷத்துல புதுசா எதையுமே வந்து பாத்தீங்கன்னா படிக்காதீங்க அண்ட் புது மெட்டீரியல் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க என் ஃப்ரெண்ட் அதான் யூஸ் பண்ணி படிக்கிறான் என் ஃப்ரெண்ட் இதை யூஸ் பண்ணி படிக்கிறான்ட்டு சரியா அதனால புதுசா எதையும் படிக்காதீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண மெட்டீரியலை வச்சு ஆல்ரெடி படிச்சதுவே திருப்பி திருப்பி ரிவைஸ் 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 சரியா பாயிண்ட் நம்பர் ஃபைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த லாஸ்ட் ஒன் வீக்ல உங்களோட ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நல்லா தூங்குங்க ஃபைவ் டு செவன் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது மஸ்ட் நல்லா ஹெல்த்தியா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் யோசிச்சு பாருங்க ஒரு ஃபீவர் மட்டும் வந்துச்சு உங்களால ரெண்டு நாள் எந்திரிக்கவே முடியல அப்படின்னா உங்களால எக்ஸாம் நல்லா பண்ண முடியாது நீங்க ரெண்டு வருஷம் போட்ட எஃபோர்ட் எல்லாமே பெரிய ஒரு இந்த எக்ஸாம்லாம் வந்து முப்பது மார்க் டெஸ்ட் எழுதிருக்கீங்களா இது ஒரு முப்பத்தாவது மார்க் டெஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கோங்க பத்து மார்க் டெஸ்ட் தான் எழுதிருக்கீங்களா இது ஒரு பதினோரா மார்க் டெஸ்ட் அவ்வளவுதான் அந்த மைண்ட் செட்டோட போங்க ஈஸியா நீங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இப்படிதான் மார்க் டெஸ்ட்ல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் வந்து வாங்கிட்டே இருந்தான் நீட் எக்ஸாம் வேற நெருங்கிட்டே இருந்துச்சு உனோட நீட் மார்க் இம்ப்ரூவ் ஆகவே மாட்டேங்கிறேடா என்ன பண்ண போறேன்னு நான் அவன் கிட்ட கேட்டப்ப அவன் சொன்னதுதான் என் லைஃப்ல இன்னும் வந்து ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கு டேய் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீட் எக்ஸாம் அப்பையும் அன்னைக்கும் என்னோட ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட்டை நான் கொடுப்பேன் எனக்கு மார்க் வருது வரல நான் சீட்டு எடுக்கிறேன் எடுக்கல பின்னாடி ஒரு நாள் நான் திரும்பி பார்க்குறப்ப நான் படிக்கலையே நான் எஃபோர்ட் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்ரெட் மட்டும் பண்ணிடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் அவன் அவனோட செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன்காக வந்து படித்தான் நீங்களும் உங்களோட சாட்டிஸ்பாக்சன்காக படிச்சிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் உங்களை எங்கே கொண்டு போய் விடணுமோ நாங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் விட்டுருவோம் இப்போ எக்ஸாம் டே வந்துருச்சு இந்த எக்ஸாம் டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ட்ரீமோட டிசைடிங் ஃபேக்டர் முதல் விஷயம் என்னன்னா முதல் நாள் நைட்டு எயிட் ஹவர்ஸ் நல்லா தூங்கிருக்கணும் நெக்ஸ்ட்டு பக்காவாக பிளான் பண்ணிக்கணும் எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு முத நாளே போய் பார்த்து வச்சிடணும் அண்ட் எக்ஸாம் சென்டருக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடும் போகிறப்ப தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அட்மிட் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த முக்கியமாக உங்களோட பேரண்ட்டோட சிக்னேச்சர் அட்மிட் கார்டில் வாங்கியிருக்கணும் அதையும் வாங்கிட்டு அந்த கேட்டுக்குள்ளே போங்க எக்ஸாம் டே அன்னைக்கு காலையில் மெடிடேஷன் பண்ணுங்கள் இல்லை ப்ரே பண்ணணுமா ப்ரே பண்ணுங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டுக்கோங்க லஞ்சை லைட்டாக வச்சுக்கோங்க உங்களோட எக்ஸாம் சென்டருக்குள்ளே போனோடனே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம்க்கு நடுவில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அண்டு நீங்கள் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனால் ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கப்ப எப்போலாம் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆகுதோ உங்க மைண்ட் வந்து பிளாக் ஆகுதோ அப்போலாம் கண்டிப்பாக சிப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணுங்க தண்ணி குடிச்சா கண்டிப்பாக நம்ம மைண்ட் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும் ஆக்டிவேட் ஆகும் அடுத்த நிமிஷமே அந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டரில் போயிட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்த உடனே இன்விஜிலேட்டர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக வந்து லிசன் பண்ணுங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக எதுவும் பண்ணி தேவையில்லாத விஷயத்துல விஷயத்தில் கடைசியா கடைசியாக ஒரு சீக்ரெட் டிப் சொல்கிறேன் யார்கிட்டையும் கிட்ட வாங்க எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு பேப்பர் கொடுத்தோடனே அந்த சீல பிரேக் பண்ணக்கூடாது அவங்க சொல்கிறப்ப தான் பிரேக் பண்ணும் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்படியே லேசாக அந்த கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நாலு பயாலஜி கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்து வச்சிடலாம் ஸோ அடுத்து அவங்க வந்து உங்களுக்கு போய் மார்க் கொடுத்த உடனே கடை கடை கடைன்னு அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிடலாம் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா சேவ் பண்ணும் அந்த டைமை நீங்கள் ஒரு கால்குலேஷன் பார்ட்டில் ஃபிசிக்ஸ்லேயோ இல்லை கெமிஸ்ட்ரிலியோ வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணலாம் கேமோ ஒரு விஷயம் சொல்கிறேன் எக்ஸாம் டைமில் அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் பேச்சு வார்த்தையே வச்சுக்காதீங்க இப்போ போஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டீங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து செக் பண்ணாதீங்க உங்களே நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க சாப்பிடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க டிலே பண்ணி கொஸ்டின் கீ வந்து செக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அக்யூரேட்டா உங்களோட மார்க்ஸ் உங்களால கேஸ் பண்ண முடியும் உங்க ஃபோன் நம்பர் எக்ஸாம் சென்டருக்கு வெளியில ஃபோன் நம்பரை மட்டும் யாருக்கிட்டையும் கொடுத்துடாதீங்க நிறைய இன்ஸ்டியூட்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் கேட்பாங்க நாங்கள் ஆன்சர் கீ சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்சர் கீ சென்ட் பண்ணுவாங்க அதே டைம்ல உங்களோட ஃபோன் நம்பரை ஆல் இண்டியா ஃபுல்லா ஒத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஸ்பேம் கார்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா ரஷ்யாவில் எம்பிஎஸ் படிக்கிறீங்களா உக்ரைனில் எம்பிஎஸ் படிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஸ்பேம் கார்டு அடிச்சினாக தோணும் முக்கியமாக இந்த விஷயத்த உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எடுத்து உள்ளே போனோடனே உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க உங்களை காமன் கம்போஸ்டாக வச்சுக்கோங்க ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதீங்க நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீம் மெடிக்கல் காலேஜில் கண்டிப்பாக உங்களால் ஒரு சீட்டை போட முடியும் இதுக்கு நான் கேரண்டி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கடா கட்டா